வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன். மனம் உடல் இதுக்கு இரண்டுக்குமே கோரிலேஷன் என்று சொல்லக்கூடிய இடைவினை தொடர்புகள் உள்ளன, இவற்றுக்கும் இணையான தொடர்புகள் உள்ளன. உடல் எப்படியோ அதேபோல தான் மனமும். உதாரணமாக சிலருக்கு அருகில் உள்ள பொருள்களை பார்க்க தெரியாது, ஆனால் தூரத்தில் உள்ள பொருள்களை பார்க்க தெரியும். அதேபோல தான் சிலருடைய மனதுக்கு அருகில் உள்ளதை கணிக்க தெரியும், தூரத்தில் உள்ளதை கணிக்க தெரியாது. அதேபோல் உடலுக்கு எவ்வாறு நஞ்சூட்டப்படுகிறதோ அதேபோல் மனதுக்கும் சொற்களால் நஞ்சூட்டப்படும். ஸோ மனதுக்கும் உடலுக்கும் நெருங்கிய இடைவினை தொடர்புகள் உள்ளன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன். எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் என்ற ஒற்றை சொல்லில் நாம் அனைத்து செயல்களையும் புதுமைப்படுத்தி விடுகிறோம். உடலில் எவ்வளவு உறுப்பு இயக்கத்தன்மை, உறுப்பு சார்ந்த சிறப்பு செயல்பாடுகள் உள்ளனவோ அதேபோல தான் மனமும். உடலுக்கு விபத்து ஏற்படும், அதேபோல் மனதுக்கு விபத்து ஏற்படும். எவ்வாறு உடலில் ஒரு வலி ஏற்பட்டால் அந்த வலி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறதோ அதேபோல தான் மனதிலும் வலி பிரச்சனைகளாலோ அல்லது இழப்புக்கினாலோ ஏற்பட்டால் அது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். இந்த வலி சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்படும் பொழுது எவ்வாறு மருத்துவ ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் தேவையோ அதேபோல் மனரீதியான வலிக்கும் மனரீதியான பிரச்சனைகளுக்கும் உளவியல் சார்ந்த ஆலோசனையும் உளவியல் மருந்தில்லாத மனதுத்துவ சிகிச்சை அவசியம். பல பேர் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே சொன்னால் தீர்ந்துவிடும் என்பதாக கற்பனை செய்து கொண்டுள்ளனர். தவறான கருத்து கோட்பாட்டில் வாழ்கின்றனர். எப்படி உடல் சார்ந்த வேதனையை வெளியே சொன்னால் அந்த வேதனை உங்களுக்கு தீராதோ அதேபோல் தான் மனம் சார்ந்த இயல்புகள், வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வில் எதிர்கொண்டிருக்கும் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இவற்றை கையாள சிறந்த உளவியல் ரீதியான அணுகுமுறை ஆலோசனை, அதேபோல் மனதில் ஏற்பட்ட அந்த முன்னர் பாதிப்பினுடைய படிமங்கள் இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். உடலில் எவ்வாறு நஞ்சு நீண்ட நாட்களுக்கு பின் சேர்ந்து விடுகிறது அல்லது நாட்களாக உடலில் நச்சுத்தன்மை பரவி விடுகிறதோ அதேபோல் வயது ஏற ஏற பலவிதமான நச்சூட்டக்கூடிய எண்ணங்களும் நச்சூட்ட தன்மைகளும் பிறருடைய நச்சூட்டப்பட்ட எண்ணங்களும் நம்மை வாழ்க்கையை வந்து சீர்குலைவுக்கு தள்ளிவிடும். இவற்றிலிருந்து விடுபட உளவியல் ரீதியான ஆய்வு, ஆலோசனை, சிகிச்சை, வழிகாட்டல், மேலாண்மை, உறுப்பு மாற்று சிகிச்சை போல அறிவு மாற்று சிகிச்சை இவை அவசியம். எவ்வாறு உடலில் கிட்னி வந்து இரத்தத்தை சுத்திகரித்து உடலை சமநிலைப்படுத்துகிறதோ அதேபோல் மனதில் தேவையற்ற இடையூறு செய்யக்கூடிய நச்சூட்டப்படிய எண்ணங்களையும் செயல்களையும் பாதிப்புகளையும் பிரித்தறித்து செயல்படுத்தும் இயக்க நிலை வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதேபோல தான் மனமும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலால் மனம் நஞ்சூட்டப்படுகிறது அல்லது பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது அல்லது கற்பனையான செயல்களால் தூண்டப்படுகிறது. அந்த கற்பனை நிஜ வாழ்வுக்கும் யதார்த்த நிலைக்கும் மாறுபட்டிருக்கும் பொழுது அவற்றினுடைய இழப்புகள் மிகப்பெரிய நோயாக மன பாதிப்பாக தூண்டப்பட்டு விடுகிறது. இந்த தூண்டல் பல நேரங்களில் தோல்வியை உண்டாக்கி விடுகிறது. பலருக்கு வெற்றியோட ஒரு மாயை கொடுத்து பின்னாளில் மிகப்பெரிய தோல்வியை உருவாக்குகிறது. அப்படி என்றால் இந்த உலகம் தோன்றியதும் இது நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் ஆம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அரசவையில் ஆலோசகர்கள் அரசனுக்கு சரியான வழிகாட்டல் கூடிய ஆலோசனர்கள் இருந்தார்கள். அவர்களின் வழிகாட்டல் மூலமே அரசு நடைபெற்றது. இன்றைய அரசியலும் அவ்வாறுதான் நடைபெறுகிறது என்பது பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆகவே தனி மனித நிறுவன வளர்ச்சிக்கான உளவியல் ஆலோசனையும் மனமாற்று சிகிச்சையும் மனமேம்பாட்டையும் எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது. மைண்ட் பாடி கோரிலேஷன் தியரி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் கண்டறிந்துள்ளது. அதை பற்றிய பதிவை இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, மேலும் ஷேர் பண்ணுங்கள். எம்எஸ்கே தியரி ஆஃப் மைண்டு, வித்தியாசத்தை உணருங்கள் பை சைக்காலஜிஸ்ட் எம்எஸ்கே. எம்எஸ்கே என்பது மைண்ட்செட் நாலேஜ், அதாவது மனப்பதிவுசார் அறிவு. எம்எஸ்கே மனப்பதிவுசார் அறிவின் மனம் பற்றிய கோட்பாடுகள். உடல் நோய் மனநோய், உடல் நலம் மனநலம், உடல் பராமரிப்பு மனப்பராமரிப்பு, உடல் வளம் மனவளம், உடல் திறன் மனத்திறன், உடல் வளர்ச்சி மனவளர்ச்சி, உடல் தளர்வு மனத்தளர்வு, உடல் பலம் மனபலம், உடல் பக்கவாதம் மனப்பக்கவாதம், உடல் வலிமை மனவலிமை, உடல் முதிர்ச்சி மனமுதிர்ச்சி, உடல் பக்குவம் மனப்பக்குவம்,
உடல் மேம்பாடு, மன மேம்பாடு, உடல் பயிற்சி, மனப்பயிற்சி, உடல் காயம், மனக்காயம், உடல் சிதைவு, மனச்சிதைவு, உடல் இயக்கம், மன இயக்கம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் சுகாதாரம், மன சுகாதாரம், உடல் பரிசோதனை, மனப்பரிசோதனை, உடல் கூறு ஆய்வு, மனக்கூறு ஆய்வு, உடல் பிடிப்பு, மனப்பிடிப்பு, உடல் அழுத்தம், மன அழுத்தம், உடல் விபத்து, மன விபத்து, உடல் ஆய்வகம், மன ஆய்வகம், உடல் அதிர்ச்சி, மன அதிர்ச்சி, உடல் பாதிப்பு, மனப்பாதிப்பு, உடல் சோர்வு, மனச்சோர்வு, உடல் பதட்டம், மனப்பதட்டம், உடல் நடுக்கம், மன நடுக்கம், உடல் திடுக்கம், மனத்திடுக்கம், உடல் வலி, மனவலி, உடல் அழுக்கு, மன அழுக்கு, உடல் தூய்மை, மன தூய்மை, உடல் விரைப்பு, மன விரைப்பு, உடல் ஒவ்வாமை, மன ஒவ்வாமை, உடல் பலகீனம், மனபலகீனம், உடல் ஆற்றல், மன ஆற்றல், உடல் வேகம், மனவேகம், உடல் துடிப்பு, மனத்துடிப்பு, உடல் புத்துணர்ச்சி, மனப்புத்துணர்ச்சி, உடல் இன்பம், மன இன்பம், உடல் கிளர்ச்சி, மனக்கிளர்ச்சி, உடல் துன்பம், மனத்துன்பம், உடல் உறவு, மன உறவு, உடல் அலர்ஜி, மன அலர்ஜி, உடல் ஒற்றுமை, மன ஒற்றுமை, உடல் ஒப்பனை, மன ஒப்பனை, உடல் ஆளுமை, மன ஆளுமை, உடல் நெகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, உடல் பண்பு, மனப்பண்பு, உடல் சாயல், மனச்சாயல், உடல் பூரிப்பு, மனப்பூரிப்பு, உடல் முடக்கம், மனமுடக்கம், உடல் வேதனை, மனவேதனை, உடல் திறன், மனத்திறன், உடல் கண், மனக்கண், உடல் அசைவு, மன அசைவு, உடல் வெளிப்பேச்சு, மன உள்பேச்சு, உடல் அறிவு, மன அறிவு, உடல் செயல் குறைபாடு, மனச்செயல் குறைபாடு, உடல் இயக்க சிகிச்சை, மன இயக்க சிகிச்சை, உடல் தடுமாற்றம், மனத்தடுமாற்றம், உடலியல், மன இயல், உடலியல் நிபுணர், மன இயல் நிபுணர், உடல் செயல் மேலாண்மை, மனச்செயல் மேலாண்மை, உடல் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, உடல் சுறுசுறுப்பு, மன சுறுசுறுப்பு, உடல் ஓய்வு, மன ஓய்வு, உடல் உழைப்பு, மன உழைப்பு, உடல் இரத்த ஓட்டம், மன சிந்தனை ஓட்டம், உடல் மாற்றம், மன மாற்றம், உடலுக்கு உணவு, மனதுக்கு உணர்வு, உடலுக்கு ஐம்புலன், மனதுக்கு ஐம்புல உணர்வு, இதய அடைப்பு, மன அடைப்பு, உடல் சீரமைப்பு, மன சீரமைப்பு, உடல் நல ஆலோசனை, மனநல ஆலோசனை, உடல் செயல் இழப்பு, மன செயல் இழப்பு, உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை, மன அறிவு மாற்று சிகிச்சை, உடல் பொருத்தம், மனப்பொருத்தம், உடல் ஏற்றுக்கொள்ளுதல், மனம் ஏற்றுக்கொள்ளுதல், உடலுக்கு ஆடை, மனதுக்கு சப்தம், உடலுக்கு அரவணைப்பு, மனதிற்கு ஆறுதல், உடலுக்குள் இரத்தம், மனதிற்குள் சப்தம், உடலுக்கு பகுப்பாய்வு, மனதிற்கு பகுப்பாய்வு, உடலுக்கு பழக்கம், மனதிற்கு கற்றல், உடலுக்கு மருந்து, மனதிற்கு மனோதத்துவம், உடலுக்கு இரத்த அழுத்தம், மனதிற்கு மன அழுத்தம், உடல் உறுப்பு ஒருங்கிணைப்பு, மனசெயல் ஒருங்கிணைப்பு, உடல் செயல் முடக்கம், மனசெயல் முடக்கம், உடல் செயல்பாட்டு மந்தம், மன செயல்பாட்டு மந்தம், உடல் கழிவு, மனக்கழிவு, உடல் கோளாறு, மனக்கோளாறு, உடல் வல்லினம், மனம் மெல்லினம், உடல் இறுக்கம், மன இறுக்கம், உடல் பரிமாற்றம், மனப்பரிமாற்றம், உடல் தைரியம், மன தைரியம், உடலுக்கு மூளை, மனதிற்கு அறிவு, உடலை காயப்படுத்துவது ஆயுதம், மனதை காயப்படுத்துவது வார்த்தை, உடலுக்கு மதுபோதை, மனதிற்கு பழக்க போதை. இதுவே எம்எஸ்கே, அதாவது மன பதிவுசார் அறிவின் மனம் பற்றிய கோட்பாடுகள். எம்எஸ்கே தியரியில் உடல் என்பது பருப்பொருள், மனம் என்பது கருப்பொருள், உடல் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய இயக்கம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத இயக்கம், உடல் என்பது இரத்தம், சதை, எலும்பினாலான தொகுப்பு, மனம் என்பது அறிவினாலான தொகுப்பு, உடல் செயல் அழிந்துவிடும், ஆனால் மனசெயல் அழியாது, உடலை இயக்குவது மூளை, மனதை இயக்குவது அறிவின் தொகுப்பு. இந்த அறிவின் தொகுப்பு அடிப்படையிலேயே தனி மனிதனின் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து, தனி மனித வளர்ச்சி போன்றவை இருக்கும். தனி மனித வளர்ச்சிக்கும், நிறுவன வளர்ச்சிக்கும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அறிவு மாற்றத்தை ஏற்படுத்தி அதனை தொடர்ந்து மேம்படுத்தும் பொழுது மட்டும்தான் முன்னேற்றம் என்கின்ற தொடர் வெற்றி கிடைக்கும்.
மனம் உடல் ஒருங்கிணைப்பு செயல்முறை, மனம் உடல் ஒற்றுமைகள், உடல் மன இயக்க ஒற்றுமைகள், மனம் உடல் இயக்க செயல் ஒற்றுமைகள். மேலும் விவரங்களுக்கு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எம்எஸ்கே என்கின்ற மைண்ட்செட் நாலேஜ் அறிவு கோட்பாட்டின் அடிப்படையில் கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றை எங்களுடைய நிறுவனம் மேம்படுத்தி வருகிறது. அதே போல ஒரு நிறுவனத்தில் இயந்திரங்கள் ஒருங்கிணைப்பு எவ்வாறு உற்பத்தியை கொடுக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு தனி மனிதனுடைய அறிவும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே அந்த நிறுவனம் வெற்றி பெறும். ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே அறிவு கோட்பாட்டின்படி நிறுவனங்கள் வெற்றி பெற, உற்பத்தி திறனை பெருக்க, சுமூக மனித உறவுகளை மேம்படுத்த, போட்டியாளர்களை சமாளிக்க எங்களுடைய எம்எஸ்கே என்கின்ற மைண்ட்செட் நாலேஜ் சிறப்பு செயல்திறன் மேலாண்மை, செயல்நுட்ப மேலாண்மை, செயல்நுட்ப மேம்பாடு, உழைப்பாளர்களின் நலம், தொழிலதிபர்களின் நலம் இவற்றை மேம்படுத்தி வருகிறது. நிறுவனம் என்பது தனித்தனி மனித அறிவின் கூட்டுச் செயல்பாடு. இந்த தனி மனிதனுடைய கூட்டுச் செயல்பாடுதான் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது, உற்பத்தி திறனை அதிகப்படுத்துகிறது. தனி மனிதனின் செயல்திறன் காலத்திற்கு ஏற்ப செயல் நுண்ணறிவை மாற்றிக்கொண்டு தக அமைத்து கொள்ளும் திறன், சக உழைப்பாளர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படும் திறன், நிறுவனத்தின் வெற்றிக்காக பாடுபடும் நல்ல எண்ணம் இவற்றை எங்களுடைய நிறுவனம் உருவாக்கி வருகிறது. இதுவே எம்எஸ்கே, அதாவது மனப்பதிவுசார் அறிவின் மனம் பற்றிய கோட்பாடுகள். மனம் என்பது அறிவினாலான தொகுப்பு. உடல் செயல் அழிந்துவிடும், ஆனால் மன செயல் அழியாது. மேலும் விவரங்களுக்கு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். ஆன்லைன் சப்போர்ட் எம்எஸ்கே, ஜஸ்ட் கால் 93 600 53 930 மற்றும் 93 602 53 930. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.